ஹாய் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 90's கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு பெட்டி கடை ஸ்வீட். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்னு. இது நம்ம பெட்டி கடையில் வாங்குகிற மாலாடுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பொரிக்கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்கடலை 1 கப், நம்ம எந்த கப்பில் பொரிக்கடலை அளந்து எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் சர்க்கரை. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பொரிக்கடலையும் சர்க்கரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து நம்ம இந்த பதத்துக்கு நல்ல நைஸாக சாஃப்டாக திரித்து எடுத்துடணும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நான் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நெய்லேயும் செய்வாங்க, எண்ணெயிலையும் செய்வாங்க, டால்டாவிலையும் செய்யலாம். நான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு கலவையை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி கட்டியாக விழக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கலந்து விடும்போது அந்த கட்டி விழுகிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக விழும். அதெல்லாம் வந்து அந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது வந்து அந்த நெய் சூடு இறங்குறதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம செஞ்சு விட்டுறணும். அப்போ தான் அந்த மாவு வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஓரளவு நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பொரிக்கடலை மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருந்தது வந்து 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் பொரிக்கடலை. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 15 பொரிக்கடலை உருண்டை கிடச்சிச்சு. என்னடா இவ கம்மியாக காட்டாலே நினைக்காதீங்க, இங்கே எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் மிச்சமாக இருந்துச்சு காட்டுற அளவுக்குது. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாது. இது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சின்ன வயசில் பெட்டி கடையில் நின்று இதை வாங்கின ஞாபகம் தான் வந்துச்சு. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பெட்டி கடை ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.